அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து, எங்களுக்கு வந்து சொந்த வீடு வாங்க முடியுமா, அதற்குண்டான பாக்கியம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகர் வந்து பிறப்பு லக்னம் வந்து சிம்ம லக்னம், தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து மகர லக்னம். இப்போ ஏஎல்பி லக்னம் மகரம், லக்னத்தில் செவ்வாய், இரண்டாம் இடத்தில் புதன், மூன்றாம் இடத்தில் சூரியன் குரு, நான்காம் இடத்தில் சுக்கிரன், ஐந்தாம் இடத்தில் கேது, ஆறாம் இடத்தில் சனி பகவான், ஒன்பதாம் இடத்தில் சந்திரன், பதினொன்றாம் இடத்தில் ராகு. இப்போ அவங்களுக்கு ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து திருவோணம் மூன்றாம் பாதம் போயின்ட்டுருக்கு. திருவோணம் மூணு அப்படிங்கிறது நவாம்சம் ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அவர்கிட்ட கேட்டால், நீங்கள் வீடு வாங்கணும்னு சொல்கிறீங்க, பட் அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகர்கிட்ட கேட்கப்பட்டது. அவர், ஆமாம், அதற்குண்டான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக வீடு வாங்கும் முயற்சி பலிதமாகும். அவருக்கு வந்து D9 மாற்றம், மே 22 அப்புறம் D9 மாற்றம் நிகழ்து, அதுக்கப்புறம் இவரால் வீடு வாங்கும் யோகம் இவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு பலன் சூறப்பட்டது. ஏன்னா இந்த மகர லக்னத்திற்கு நாலாம் அதிபதி செவ்வாய் மகர லக்னத்திலே இருக்கிறார், சுயசாரம் வாங்கி. அதே மாதிரி இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன், ஏழாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு, அவர் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார். கண்டிப்பாக இவருக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது. அவரோட அக்ஷய ராசி வந்து இப்போ வந்து ஏஎல்பியிலேருந்து அக்ஷயராசிரி 11 இடத்தில் இயங்கின்னு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே அந்த ஜாதகருக்கு தெரிகிறது. கண்டிப்பாக நீங்கள் இந்த 6 அப்புறம் வீடு வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது. இந்த மாதிரி எளிமையான முறையில் ஜாதகத்தை பார்த்து பலன் கூறும் அக்ஷய லக்ன பத்ததியை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த திரு பொதுவுடைமூர்த்தி சார் அவங்களுக்கு என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் பார்க்கலாம்.